நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆரம்பிக்குது. அது எப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து அந்த ஒர்ஸ்ட்ன்ற மாதிரி அப்படியே ஆரம்பிக்குது. சோ அத வந்து பேட்டில் பண்ணி அதை வந்து ஃபைட் பண்ணி அந்த பெஸ்ட் நான் என்ன சொல்லிக்க வேண்டியது இருக்கு. பட் அந்த பெஸ்ட் வந்து எனக்கு நம்ம வாயால சொல்ற மாதிரிதான் இருக்கே இல்லையா, அந்த மனசுல சொல்ற மாதிரி இது இல்ல, ஏதோ சம்திங் தடுக்குதுன்ற மாதிரி ஒரு இது ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இது எப்படி இது வந்து இது பண்றது? இல்ல இப்ப வர்றது உங்களுக்கு புற தேவைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க அதுல ஏதாவது எடுத்துக்கிடுங்க. மற்றது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா வந்துட்டு போட்டுன்னு எடுத்துக்கிடுங்க. அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பே கொடுக்க வேண்டாம். வராம இருந்தா பரவாயில்லன்னுலாம் நினைக்க வேண்டாம். வந்து தாராளமா வரட்டுன்னு விட்டுருங்க. நீங்க தாராளமா வரட்டுன்னு அனுமதி கொடுத்தாலும் அது உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அனுமதி கொடுங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். வரக்கூடிய உங்களுடைய இன்டென்ஷனே வந்து அது இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் நமக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த இன்டென்ஷனே நமக்கு தடை. இல்ல என்ன ஆச்சுன்னா இப்ப இப்ப வந்து நான் இப்ப வந்து சினிமா துறையில இருக்கேன். நான் உங்கள்ட்ட அன்னைக்கே சொன்னேன். இப்ப வந்து என்னாச்சு, ரொம்ப நாள் நான் ஹீரோ பாஸ்கர் சார் வீடியோ பார்த்தேன். நான் இந்த ரங்கராட்ன ரகசியம்னு ஒண்ணு சொன்னாரு, அங்க இருந்தே எனக்கு இப்ப பயங்கரமா ஒரு அவருடைய கான்செப்ட் தப்பு. அதெல்லாம் அது வந்து அழுகுறப்ப வந்து அழுகுறப்ப ஸ்கோப் போடுறப்ப வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த புரியல. ஏன்னா அப்ப வந்து ஒரு நெயின் ஸ்டேட்ல இருந்ததுனால எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அது சோகத்தை சப்ரஸ் பண்ணி நான் சொல்ற மாதிரி இருக்கு. சோ அது இப்ப அதனால இப்ப என்னால ஒரு எமோஷனை ஃபுல்லாவே என்னால அனுபவிக்க முடியல. இப்ப அழுகணும்னு நினைச்சா கூட அழுகுறப்ப பாதிலே வந்து எனக்கு எந்தெந்த சிந்தனை வரக்கூடாது அந்த சிந்தனை ஃபுல்லா வந்துருது. சோ ஈரோடு பாஸ்கர் என்ன சொல்லாம அழுகிறது வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வருது. சோ அழுகிறப்ப வந்து நீ எந்த சிந்தனை சொன்னாலும் சப்கான்சியஸ்ல போயிருந்ததுனால கெட்ட சிந்தனை வரதுனால அதுதான் எனக்கு பயம் இருக்கு. ஐயோ சப்கான்சியஸ்ல போயிருச்சு அது பழிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா புரியுது. இல்ல நிறைய பிரச்சனை நிறைய பேர் அவரு ரங்க நாட்டியம் வந்து நிறைய பேர் குழப்பி வச்சிருக்கு. இல்லையா எனக்கு என்னன்னா அதனாலதான் சரி நான் உங்கள்ட்ட கேட்போன்ற இருக்கேன். டோட்டலா அதான் சப்கான்சியஸ் மைண்ட டீல் பண்ற வேலையே விட்டுருங்க. அது அது இயற்கையானது. அதை போய் நம்ம தடைச்சே பண்ணக்கூடாது. அதுல ஒண்ணும் கிடையாது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இல்ல. நமக்கு கான்சியஸ் மைண்ட் மட்டும் போதும். அதுல வந்து மனம் புத்திங்கிறத மட்டும் நீங்க புத்தி பூர்வமா என்ன பண்ணணுங்கிறதும் செயலுக்கு மட்டும்தான். அகத்தை பொறுத்த அளவுல உங்களை அறியாம வர்றத பொறுத்த அளவுல அங்க மனம் புத்தி சித்தமாகங்கிறாங்கிற பிரிவே கூட கிடையாது. எல்லாம் டோட்டலா மைண்டு தான். அங்க சப்கான்சியஸ் மைண்டு டீப்பர் கான்சியஸ் மைண்டு அது எந்த பிரிவுமே வேண்டியதில்லை. டோட்டலா ஒரே மைண்டு தான் எடுத்துக்கிடுங்க. வரட்டும் போட்டுன்னு விட்டுருங்க. புறத்தை பொறுத்த அளவுல ஏதாவது செயல் இருந்துன்னு சொன்னா நீங்க புத்தி பூர்வமா செயல்படுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. இப்ப புத்திபூர்வமா செயல்படுறது அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்களா ஐயா? அந்த இப்ப வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க. இல்ல இப்ப இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குல்ல ஐயா, செல்ஃப் டிசிப்ளின்னாலே அந்த புத்திபூர்வமா இது பண்றது. இப்ப வந்து எப்படின்னா இப்ப நான் என்னோட இதை வெளியே வரணும் உங்களை பொறுத்த அளவுல உங்களை அம்சம் அமைக்கிறதே உங்களுக்கு வேண்டியதே இல்ல. உங்க நீங்க வந்து புறத்துக்காக எப்படி இருக்கணுமோ அதுதான வழிய உங்களுக்காக நீங்க எப்படியும் இருக்க வேண்டியது இல்ல. நீங்க உங்களை பொறுத்த அளவுல நீங்க நேச்சுரலா இருக்கணும். அது போயிரும். அது நீங்க அதை வந்து எதையுமே பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடியதான். உங்களை பொறுத்த அளவுல பெர்மனன்சின்னு ஒண்ணுமே கிடையாது. உடலா இருந்தாலும் சரி மனசா இருந்தாலும் சரி தோன்றி மறையக்கூடிய ஒரு அம்சம் தான். மனசுல வரக்கூடிய உணர்ச்சியும் சரி உடல்ல வரக்கூடிய உணர்ச்சியும் சரி எல்லாம் தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுல நீங்க டிசிப்ளினே பண்ண தேவையில்ல. நீங்க டிசிப்ளின் பண்றாங்கன்னா அடுத்தவங்களோட ரிலேட்டடா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அடுத்தவங்கிட்ட நீங்க கோபமா பேசுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அன்பா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து அதெல்லாம் சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. புறத்துக்காக நீங்க உங்களை அமைச்சு மாத்திக்கிடுங்க. அகத்துக்காக உங்களுக்காக நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். அது நீங்க சூழ்நிலையில வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்ப சப்போஸ் நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எதனால அது நினைப்பு வருதுன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாம கோவப்பட்டுறீங்க. பட்டதுனால அதனால நிறைய மோசமான விளைவுகள் வருது. அப்ப அதுவே உங்களை வந்து சரிப்படுத்திடும். அது ஆட்டோமேட்டிக்காவே சரிப்படுத்திடும். இப்போ கோவப்பட்டதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுங்கும் போது ஒரு நிதானம் ஏற்பட்டுரும். அந்த நிதானமே உங்களை வந்து சரிப்படுத்திடும். இப்போ நீங்க வேற ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் டிசைட் பண்ண வேண்டியதில்லை. அதனால நீங்க உங்களை நீங்க டிசைன் பண்ற வேலையை விட்டுருங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே சரியாயிரும்.
கோவப்படுறப்ப வந்து நம்ம நாமளே ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டாலே போதும். இல்ல அதுவே நீங்க கோபம் வரும்போதே நீங்க ஒரு தடவை உங்களுக்கு ஏற்கனவே கோபத்தினால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்க கோபம் வரும்போது நினைவுக்கு வரும். வந்ததுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் நிதானப்படுத்திட்டா போதும். சரி, கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் அடைக்கி வாசிப்போம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நிதானம் வந்துடும். அங்க நிதானம் இருந்தா போதும். கோபப்படுறது கூட சில நேரங்களில் தேவைப்படும். தேவைப்பட்டானா நீங்க எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அப்போ உங்க நிதானம் இருந்தா போதும். நிதானம் தான் தேவையோடைய கோபமே படக்கூடாதுன்னு அர்த்தம். இல்லை, கோபம் கூட தேவைப்படும் சில நேரங்களில். கண்டிப்பா.